News 9 Tamil Nadu. சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். வந்தால் ரஜினியுடன், இல்லை என்றால் அவரின் ஆசியுடன். இந்து மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் சித்தோட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தகவல். ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள சித்தோடு தனியார் ஹோட்டலில் ஈரோடு மேற்கு மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் அவர் நிருபருடைய கூறுகையில், தமிழகத்தில் இந்து மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ போட்டியிடும். இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச, குரல் கொடுக்க, லஞ்ச ஊழல் எதிர்க்கவும் திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டியிட உள்ளோம். ரஜினி நல்ல முறையில் தெளிவாக யோசித்து ஒரு முடிவை எடுத்துள்ளார். அவர் ஆன்மீக அரசியலுக்கு தான் வரவில்லையே தவிர ஆன்மீகத்தை விட்டு விலக்கி செல்லவில்லை. அறிவிப்பு வெளியிட்டு மறுநாள் ஆன்மீகவாதி ஒருவரை சந்தித்து பேசியுள்ளார். அவர் திராவிட இயக்கத்திற்கு எதிராக ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்று ஆன்மீக அரசியல் பயணம் மேற்கொள்ள இருந்தார். அவர் வருவதற்கு முன்னால் இருந்தே ஆன்மீக அரசியல் கொள்கை குறித்து இந்து மக்கள் கட்சி பொதுமக்களுக்கு விளக்கி வருகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்தால் ரஜினியுடன், இல்லை என்றால் அவரின் ஆசியுடன் இந்து மக்கள் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் களம் காணும் என்றார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலமுருகன், பவானி பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன், பவானி சாகர் பொறுப்பாளர் மோகன்ராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பவானி செய்திகளுக்காக கண்ணன்.